ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கத்தை போட்டுடுறாங்க. லாஸ்ட் வீடியோவில் மஞ்சளோட அப்டேட் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மஞ்சள் இந்த நிலைமையில தாங்க இருக்குது. மஞ்சள் வந்து நல்லா பச்சை பசையிலன்னு வளர்ந்துருச்சுங்க. இப்போ அம்மா மஞ்சளுக்கு வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி கட்டுறதுங்கிறது இருக்கிறதுலே ஒரு பெருத்த வேலைன்னு தாங்க சொல்லுவோம். ஸோ தண்ணி பாய்க்கணும், அது கரெக்டான இடத்துக்கு போகுதான்னு பார்க்கணும். ஒரு பாத்தி நிறைஞ்சிருச்சுன்னா அது திரும்ப கால் மாற்றி விடணும். இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை தண்ணி கட்டுற வேலை தாங்க. ஸோ அம்மா எல்லாமே பார்த்துருவாங்கங்க. நின்று வேடிக்கை பார்க்குறதா நம்மளோட வேலை. தண்ணி கட்டுற தடத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்லெல்லாம் நிறைய இருந்துச்சு. உள்ளாடி பாத்தியில் வந்து பில்லெல்லாமே இல்லை. அம்மா அதெல்லாமே சுத்தம் பண்ணிட்டாங்க. தண்ணி போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பில் இருந்துச்சு. அதை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தண்ணி படப்பட அதை கை வச்சு எடுத்தெடுத்து அதை மஞ்சளோட மூட்டில் வந்து அள்ளி அள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பயுமே தண்ணி கட்டும் போது பில் எடுக்கிறது தான் ஈஸின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். மஞ்சள் காடு இப்போ இருக்கிற நிலை இப்படி தாங்க இப்படி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசையிலன்னு இருக்குன்னு. இடையில கொஞ்சம் நோவும் வந்துருச்சு, பட் அதெல்லாம் தாக்கி பிடிச்சிட்டு ஏதோ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தண்ணி கட்டிகிட்டே அம்மா இருக்காங்க. இந்த டைமில் தான் அந்த புல் எடுக்கிற வேலையில் ஒரு கொடி தெரிஞ்சிச்சுங்க. பச்சை கலரில் இப்போ நல்ல வெள்ளரி கொடி மாதிரியே இருந்துச்சு. என்னடா வெள்ளரி இங்கே வந்துருச்சு அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா அப்போ தான் சொன்னாங்க, கண்ணு அது வெள்ளரி இல்லை, என்னன்னு பாரு அப்படின்னு தூக்கி காமிச்சாங்க. பாருங்கள் கோசாப்பழம், அட எப்படிமா இது வந்துச்சு அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். ஏமா சொல்லலை அப்படின்னு. அம்மா உடனே நான் சொல்லியிருந்தேன், நீ உன் பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிருப்பேல்ல, அதுங்க ஒரு கை விட்டு வைக்குமா அப்படின்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. என்ன நம்ம காட்டில் வாட்டர் மெலானா அப்படின்னு தோணுச்சு. சரி கடைக்கடைன்னு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ரெண்டாவது காட்டுக்கு தண்ணி கட்ட போகிறாங்க. பாருங்கள் காட்டுக்குள்ளே எந்த பில்லுமே இல்லைங்க. தண்ணி கட்டுற அந்த தடத்தில் மட்டும்தான் பில்லு குறையவே மாட்டேங்குதுங்க. நாங்களும் கண்ணு குட்டி கட்டி பார்த்துட்டோம், மாடு கட்டி பார்த்துட்டோம், அப்பையும் புல்லு கம்மியாகவே மாட்டேங்குதுங்க. மாடு கட்டுறனாலையும் கண்ணுக்குட்டி கட்டுறனாலையும் பாருங்கள் புல் அந்த புல் இருக்கிற இடத்துல இருக்கிற மண் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. மாடு கட்டினா மண் வந்து டைட்டாகிரும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, புல்லும் கம்மியாகணும்னு இல்லை, இல்லைன்னா பூச்சி வந்து உக்காந்துக்குங்க. பிள்ளைங்க ஏதாவது அங்கேயும் இங்கேயும் போயிட்டாங்க அப்படின்னா பூச்சி பார்த்தா பயந்துக்குவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, மாடை கட்டி தான் ஆகணும். டைம் இருக்கும்போது அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமாக புல் எடுத்துருவாங்க. பட் என்ன பண்ணுறது, அம்மாவுக்கும் டைம் இல்லை. ஒரே ஒருத்தங்களா எவ்வளோ வேலை தாங்க செய்வாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு எப்பயுமே காட்டு வேலை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதை பற்றி எனக்கு வந்து கொஞ்சம் தெரியாது ரொம்பவுமே. அம்மா எனக்கு சொல்லித்தரது வச்சு தான் நானும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு நிறைய சொல்லுவாங்க, இந்த பயிர் இப்போ வரும், இது இப்படி அப்படின்னு நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேலை எதுவுமே அம்மா வந்து காட்டு வேலை எனக்கு சொல்லி தந்தது கிடையாது. எனக்கும் அவ்வளோவா செய்ய தெரியாது. ஆனால் அம்மா பயங்கர ஃபாஸ்ட்டாக கடகடகடன்னு செய்வாங்க. நான் என்னோடய ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு அம்மா பண்ணுற வேலையும் என்னால் முடிஞ்சதை வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் ரெண்டாவது வயலுக்கு போகிற தண்ணி. ரொம்ப வெயில் வந்தனால மேடம் ஷர்ட் மாட்டிக்கிட்டாங்க, தலையில் ஒரு கொல்லா வேற கட்டிக்கிட்டாங்கங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால அம்மா கட்டிட்டு ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் திருப்பி அங்கே வந்து கையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மம்டி வச்சே புல்லுங்களையெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதை கறந்து கறந்து எடுக்க எடுக்க என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணியோடு சேர்ந்து ஈஸியாக வந்துடும். அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கையில் அள்ளி கடகடன்னு கரையில் வச்சுருவாங்க. ஸோ தண்ணி கட்டுறதாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய வேலை. அது கரெக்டான இடத்துக்கு போகுதா, எங்கேயாவது தடுத்து நிற்குதா. இந்த புல் இருக்கிறனாலையும் என்ன பண்ணுன்னா தடுத்து தடுத்து நின்றுருங்க, தண்ணி போகாது. அதே இடத்துல தழும்பி நின்று அப்படியே ஃபுல்லாயிரும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த தண்ணி மூவ் ஆகி வர வர நாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பக்கத்தில் நின்று. பாருங்கள் அம்மா அள்ளி அள்ளி மேலே கொட்டுறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே தண்ணி வரும்போது அந்த புல்லை கொத்தி எடுக்கிறது தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேடம் கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க, அதனால் ரிலாக்ஸாக நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள் எப்போ அம்மா தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாலும் அம்மாவோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னா அம்மாவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது இவங்க தான். ஒரு சின்ன புல் எடுக்கிறதா இருந்தாலும் அம்மா புல் களை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் குட்டி குட்டி பூச்சிங்க இருக்கும் இல்லைங்க. எப்பயுமே அம்மா களை எடுக்க போனாலும் சரி, தட்டு மாட்டுக்கு தட்டை இருக்க போனாலும் சரி, ஃபஸ்ட்டால் போகிறது இவங்க மூணு நாலு பேர் தாங்க. ஏன்னா அம்மா எடுக்கும்போது அடியில் பூச்சி இருக்கும்ல, அதை சாப்பிட்றதுக்குன்னே ஓடுவாங்க. இப்போ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா தண்ணி கட்டிட்டாங்கல்ல நல்லா, மேடம் ஜம்முன்னு குளிச்சுட்டு முடிக்காய வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி தண்ணி கட்டின வீடியோ பற்றி பார்த்துருப்பீங்க. நாளைக்கு இன்னொரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.